ஹாய், இன்னைக்கு ரொம்பவே சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் பாசுமதி அரிசி, நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து 1/2 கிலோ. காஞ்ச பட்டாணி ஊற வச்சது 50 கிராம். 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், மல்லி புதினா கொஞ்சம், 1/2 முடி எலுமிச்சம்பழம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, நீங்கள் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அரிசியை மசாலா காய்கறி எல்லாம் வதங்குற வரைக்கும் ஊற விட்டுக்கோங்க. பாசுமதியை 1 தடவை கழுவினீங்கன்னா போதும். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 1 ஸ்பூன் நெய்யை பிரியாணியில் கடைசியாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அதோட வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு, அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காய்கறியை சேர்த்து சிம்மில் வச்சு 1-5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மசாலா காய்களோடு சேர்ந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 முடி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் அதில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி, காய், மசாலாம் சேர்ந்து கிரேவி மாதிரி வர்றப்ப குக்கரை மூடி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கோடனே குக்கரை திறந்துக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கரை திறந்துக்கங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு, குக்கரை திறந்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. எப்போவுமே பிரியாணியை கிளறாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சி சாதம் குழப்பாயிடும். அதனால் 1 சைட்லேருந்து பிரியாணி எடுத்துக்கோங்க. கட்டாயத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.